என் பேர் காத்து வரேன். எனக்கு ரெண்டு தம்பியும் ஒரு தங்கச்சி இருக்காங்க. நீங்க தப்பா நாளை தாண்டிங்க. He's smarter than I thought. எங்க போயிடுவான் புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஆளுங்களை தொடக்கூடாது. தொட்டா கன்ஃபார்ம் முடிச்சிடணும். உன்னை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் திட்டம் போட்டு இதெல்லாம் பண்ணிருக்காங்க. என்னத்த சொல்றீங்க? என்ன யாரு பழி வாங்கணும்னு நினைக்க போறாங்க? என்னம்மா நீ, வேற யாரு அப்படி நினைப்பா? உன்னை எதிரியா நினைச்சு உனக்கு துரோகம் பண்ணாலே அந்த மலர் அவதான். வேற யாரு உன்னை அழிக்கணும்னு நினைப்பாங்க சொல்லு? மலரா? எதை வச்சு அப்படி சொல்றீங்க? இல்ல அத்த, அவ அப்படி பண்ணிருப்பான்னு எனக்கு தோணல. சொல்ல போன அவதான அத்த வண்டி என்ன இடிக்க வரும்போது குறுக்க வந்து காப்பாத்தினதே. அதனாலதான் அவளுக்கு அடிபட்டுடுச்சு. என்ன, இவ விட்டா அவ பக்கம் சாஞ்சிருவா போல இருக்கே. பாத்தியா பாத்தியா, நீ இப்படி எல்லாம் நினைக்கணுங்கிறதுக்காக தான் அந்த மலரு திட்டம் போட்டு எல்லாத்தையும் பண்ணிருக்கா. அதே மாதிரி நீ இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்ட பாத்தியா? உனக்கு இந்த மாதிரி ஒரு ஆபத்து வரும்போது அவ நடுவுல வந்து உன்னை காப்பாத்தினல்ல, நீ அவ உனக்கு பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்து அவளை நம்பணுங்கிறதுக்காகத்தான் அவளே பணத்தை கொடுத்து இந்த மாதிரி ஒரு செட்டப்ப ஆளை வச்சு ஏற்பாடு பண்ணிருக்காமா? அந்த வேன் போய் அவளை இடிச்சப்போ அவ வழியில துடிக்கிற மாதிரி நடிச்சாமா? ஒருவேளை அந்த வேன் மட்டும் வேகமா இடிச்சிருந்தா அவ இன்னும் இருந்திருக்கவே மாட்டாள்ல. அது அவளுக்கும் நல்லா தெரியும். அதனால அவளே அந்த டிரைவர் கிட்ட முன்னாடியே மெதுவா இடிக்க சொல்லி கீழே விழுந்து என்னவோ பெருசா அடிபட்ட மாதிரி துடிச்சு உன் முன்னாடி நடிச்சுக்கிட்டு இருந்தாமா? அதனாலதான் அவ கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அத்த உன்னை அவகிட்ட நெருங்க விடல. எல்லாத்துக்கும் மேல அந்த வண்டி இடிக்க வரும்போது எப்படி அந்த இடத்துல சரியான நேரத்துல மலர் அங்க வந்திருப்பா? நீயே யோசிச்சு பாரு பார்வதி, நல்லா யோசிச்சு பாரு. எல்லாமே அந்த மலரோட செட்டப் தான். உன்னை நம்ப வைக்கணுங்கிறதுக்காக அவளோட தந்திரமான யுக்தி தான் இது. நல்ல வேளை பார்வதி, அந்த மலரோட சதியால உனக்கு ஒன்னும் நடக்கல. அந்த கடவுளுக்கு தான் அங்க பிரதர்ஷனம் பண்ணி நான் நன்றி சொல்லணும். இங்க பாருமா பார்வதி, நீ இப்ப இருக்கிறத விட அந்த மலர் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவளால உனக்கு எப்ப வேணாலும் எந்த ஆபத்து வேணாலும் வரலாம். நாம சொன்னத நம்ப ஆரம்பிச்சிட்டா இதுக்கப்புறம் நம்ம மேல சந்தேகமே வராது. சரி பார்வதி, நீ படுத்து ரெஸ்ட் எடு. அத்தை சமைச்சிட்டு உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். வயித்துல இருக்கிற கரு கலஞ்சிருச்சு அர்ஜுன். அப்போ குழந்தை இல்லையா? குழந்தை இல்ல இல்ல இல்ல. சும்மா சொன்னதுக்கே அர்ஜுனோட ரியாக்ஷன் எப்படி இருக்கே? குழந்தை இல்லைங்கிற உண்மையை சொன்னா என்ன ஆகும்னே தெரியலையே. மலர், எந்திரிக்க வேண்டாம், படுத்துக்க படுத்துக்க. இல்ல இல்ல அத்த, பரவாயில்ல. என்னம்மா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் அத்த. என்னம்மா மலர், ஏன் ஒரு மாதிரியா இருக்க? முகமெல்லாம் கூட ரொம்ப டல்லா இருக்கு. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல அத்த, படுத்திருந்தேன் அதனாலதான் இப்படி. ஆமா, அர்ஜுன் எங்க? தெரியல அத்த, இவ்ளோ நேரம் இங்கதான் இருந்தாரு. போன் வந்ததுன்னு வெளிய போனாரு. ஓ துர்கா, அர்ஜுனை கூப்பிடுமா? சரிங்கம்மா. என்னம்மா மலர், ஏதோ யோசனையிலேயே இருக்கியே.
ஐயோ, யோசனை எல்லாம் எதுவும் இல்ல அத்த. சரி, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல, நீ நல்லா தானே இருக்க? ஆஹா, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் எதை பத்தியும் யோசிக்காம எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். எந்த பிரச்சனையையும் நினைச்சு மனச போட்டு குழப்பிக்காம நிம்மதியா இருக்கணும், சரியா? உனக்கு என்ன ஆனாலும் அத்த நான் உன்னை பாத்துக்குவேன். அம்மா, கூட்டிங்களா? ஆ, ஆமா அர்ஜுன். உனக்கு என் ஃப்ரெண்டு சாந்தியோட ஹாஸ்பிடல் தெரியும்ல? ஆ, தெரியும்மா. ஆ, மலரை கூட்டிக்கிட்டு நீயும் அங்க போயிட்டு வா, சரியா? அத்த, எதுக்காக அத்த திடீர்னு ஹாஸ்பிடலுக்கு எல்லாம்? நான் நல்லாதான் இருக்கேன். இல்லம்மா, இன்னைக்கு நீ மயங்கி கீழே விழுந்தது எனக்கு தெரிஞ்சதுல இருந்து என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. மனசுக்குள்ள ஏதோ ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. அதான், நீ போய் என் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு வாட்டி கன்சல்டேஷன் பண்ணிட்டு வந்துட்டா நானும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்டு ரொம்ப ராசியான ஒரு டாக்டர். அவங்க கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். என் மருமகன் சொன்னதுனாலதான் உடனே அனுப்பி வைன்னு சொன்னான். அதனால நீயும் அர்ஜுனும் போய் பாத்துட்டு வந்துருங்க. அத்த, அதான் ஏற்கனவே ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணிட்டாங்கல்ல, திரும்பவும் எதுக்காக அத்த இதெல்லாம்? எனக்கு ஒன்னும் இல்ல அத்த, நான் நல்லதா இருக்கேன். மலர், இத பாரு, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு நடந்ததை வச்சு மட்டும் நான் யோசிக்கல. இதுக்கு முன்னாடியும் கூட நீ இங்க விழுந்து ஹாஸ்பிட்டல்ல உன்னை சேர்க்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இதையெல்லாம் யோசிக்கும் போது எனக்கு என்னவோ நீ ஒரு தடவை என் ஃப்ரெண்ட போய் பாத்துட்டு வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது.